உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம் மேடம். பரவாயில்ல மேடம், சார் இல்லீங்களா? இருக்காரு, ஒரு நிமிஷம். மாமா, ஹஸ்பண்ட் சார். வரேன். குட் மார்னிங் சார். வாங்க. மேனேஜர் வாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? சைன் பண்ணலாமா? வேண்டாம் சார், சைன் பண்ண தேவையே இல்லை. ஏன்? ஏ என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த குழந்தையோட ராசி, அக்ரிமெண்ட் போட்ட கம்பெனி பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க மாமா. ஸ்ரீஜா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மேனேஜர், என்ன நடந்தது? ஏன் சைன் வேண்டாம்னு சொல்றீங்க? நாம அக்ரிமெண்ட் சைன் பண்ண இருந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஆயிடுச்சு சார். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி ஃப்ராட் கம்பெனி சார். ஃப்ராடா? ஆக மொத்தம் அந்த குழந்தை காப்பாத்திருச்சு. இனிமே தூக்கி வச்சுதான் ஆடுவானுவ. அந்த கம்பெனியோட சொத்து, பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க சார். இனிமே அந்த கம்பெனியோட எந்த கம்பெனியுமே டைப் வச்சுக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க சார். நல்ல வேலை, நான் அப்ப கொண்டு வந்த டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டிருந்தா கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியது இருந்திருக்கும். நல்ல வேலை சார், பெரிய பிரச்சனையில சிக்காம எஸ்கேப் ஆயிட்டோம். அன்னைக்கு குழந்தை மட்டும் காஃபியை தட்டி விடாம இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நமக்கு பெரிய லாஸ் ஆயிருந்திருக்கும் சார். சூர்யா, பாத்தீங்களா மாமா, அந்த குழந்தையால நமக்கு நல்லதே நடந்திருக்கு. ஆமா மாரி, ராசிக்கார குழந்ததா. இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஸ்ரீஜா, நீ என்னமோ சொன்னியே குழந்தை வந்ததுல இருந்து கெட்டதா நடந்துட்டு இருக்குன்னு, இப்ப என்ன சொல்ற? நான் இல்லாதத நடக்காதத ஒன்னும் சொல்லல, நான் உண்மையா தானே சொன்னேன். ஸ்ரீஜா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க புறப்படுங்க சார். ஓகே சார், அப்ப நான் போயிட்டு வந்த சார். வாங்க வாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல தேள் கிழையும் வரல, வாசல்லையும் வரல, மாடிக்கு எப்படி வந்துச்சு? தேள் வரதுக்கு வாய்ப்பே இல்ல மாரி, எனக்கு உண்மை புரியல. இது என்ன மாமா, பாம்பே வருது மாமா இங்க. தேள் வரது என்ன பெரிய விஷயமா என்ன? வெயில் காலத்துல இந்த மாதிரி தேள் வரதெல்லாம் சாதாரண விஷயம் மாமா. சரி, ஓ ஸ்ரீஜானி, வா 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 வா. மாரி கைய காட்டு, போட்டு விடு. காட்டு. போதும் போதும். உடனே போய் சித்திர பார்த்து வீட்டு கூட்டிட்டு வரேன். கீழே போலாம் வாங்க. குழந்தை ஜாக்கிரத, அம்மா பாத்துமா, குழந்தைய பாத்துக்குமா. ஓகே.
குழந்தைய கொல்றதுக்கு எதை கொண்டாதாலும் இவ அதை கொண்டுறாளே சிஸ்டர். போலாவா? சிஸ்டர், சித்தர் வந்து நாம தான் தேள விட்டோங்கறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டா என்ன சிஸ்டர் பண்றது? நீ ஏதோ உளராம இருந்தா அதுவே போதும். வாய முடிக்கிட்டு பேசாம இல்ல. ஐயோ வாங்க வாங்க. அப்பா வாங்க. வணக்கம். வாங்க சாமி. வணக்கம் மாரி. வணக்கம் சாமி. வணக்கம். சொல்லு மாரி. சாமி, இவ்ளோ பெரிய வீட்டுக்குள்ள பெட்ல தூங்கிட்டு இருந்த குழந்தை பக்கத்துல தேள் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் என் பயத்தை போக்கணும். பயப்படாத மாரி, அமைதியா இரு. கடவுளோட துணை எப்பவும் உனக்கு இருக்கும். உன்னோட பயம் சரியானதுதான் மாறி. குழந்தை உயிருக்கு ஆபத்து இருக்கு. சூர்யா, சிஸ்டர் பாதி உண்மையை சொல்லிட்டாரு. அந்த ஆபத்தை நாம தான் பண்ணோம்னு மீதி உண்மையை சொல்லிட்டாருன்னு வைங்க. நீங்க காலி சிஸ்டர். ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த குழந்தைய பெத்தவங்க, அதாவது இந்த குழந்தையுடைய அம்மா, மனமுருகி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஆணியாலான பாதரட்ச, அதாவது ஆணி செருப்பு கோயில்ல இருக்கும், அத போட்டுக்கிட்டு கோயில் பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வரணும். அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா குழந்தைக்கு இருக்கிற ஆபத்து நீங்கும், அதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் அம்மாவே கிடையாதே. கரெக்ட் மகளே. ஓப்பனா சொல்லணும்னா அந்த குழந்தை ஒரு அநாத குழந்தை. இல்ல, இப்போ இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.